முதல்வர் எதிர்ப்பாரு, அவருக்கு முஸ்லீம்கள் ஓட்டு வேணும், அவருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கும் எப்பொழுதுமே ஒரு கூட்டு உண்டு. அது ரொம்ப தவறான ஒன்று. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அரசியல் பேசுவார், ஆளுநர் இந்த அரசியல் சாசனம் இந்திய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தக்கூடிய நாங்கள் வந்து கொளுத்துவோம் அடிப்போம் கலவரம் வெடிக்கும்னு மிரட்டி இதை தடை செய்ய நினைப்பது என்பது அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அவங்க வீட்டிலே காலாவதி ஆயிடுச்சு. துர்காமாலாம் நல்லா சிறப்பாக கோயிலுக்கு போகிறாங்க. சபரீசன் திரும்பவும் அவர் வந்து பாதுகாக்கப்படணும், அவங்க மகன் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதில் இருந்தெல்லாம் அவங்க விடுபடணும், யாகமெல்லாம் பண்ணுறாங்களே, இதுதான் திராவிட மாடலா? ஏன் இப்போல்லாம் கருத்துரிமை பற்றியெல்லாம் வேறு, படைப்புரிமை, இந்த சினிமாவில் வந்து எங்களுக்கு கருத்து சொல்ல சுதந்திரம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே வெற்றிமாறன் இவங்கெல்லாம், ஏன் அவங்கெல்லாம் இப்போ இன்னும் பெண்ணியவாதிகள்லாம் ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு தெரியல. மிகப்பெரிய அநீதி. அதை எப்படி இங்கே இருக்கக்கூடிய திமுக போன்ற கூட்டணி கட்சிகள் அதை கண்டிக்க வேண்டும். இங்கே இருக்கிற காங்கிரஸ், கேரளா ஸ்டோரி திரைப்படம், அதற்கு நாங்கள் வந்து வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டுமே, பார்த்துட்டு உங்கள் மாற்று கருத்தை சொல்லுங்கள், அதில் இருக்கிறது பொய்யுன்னா பொய்யுன்னு சொல்லுங்கள். படமே ரிலீஸ் ஆகக்கூடாது, ரிலீஸ் ஆனால் கலவரம் வெடிக்கும்னு மிரட்டினா. ஏன் அயலின்னு ஒரு படம் எடுத்தீங்க, அதில் நாங்கள் ஏதாவது சொன்னோமா? ஏற்கனவே இந்த மதவெறி சக்திகள் கமலஹாசனையே மிரட்டி நான் ஊரை விட்டே போகிறேன்னு சொல்ல வச்ச சக்திகள் இவங்க. நம்முடைய ஜோசப் விஜய் நடித்த படம், அந்த படத்துக்கும் வந்து அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்குகள் மேலே தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசி அந்த சம்மந்தப்பட்ட காட்சிகளை நீக்கி தான் அந்த படத்தை திரையிட்டாங்க. PS1 எப்படி வெகு சிறப்பாக அமைந்திருந்ததோ, அமரர் கல்கி அவர்களுடைய நாவலை தழுவி அந்த கதையிலே இந்த இரண்டாம் பாகத்திலே சில மாற்றங்கள் திரைக்கதைக்கு ஏற்றபடி செய்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி அதனுடைய நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. மக்கள் மத்தியிலே சோழர்கால வரலாறு, நம்முடைய பண்டைய பெருமை, இதெல்லாம் மீண்டும் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம ஹெச் ராஜா அண்ணாகிட்ட நீங்கள் கேட்டுட்டீங்க, இந்த படம் வந்து ஏதோ மாற்றி எடுத்திருக்காங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் எல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. கல்கி அவர்களுடைய அந்த நாவலை தழுவி வெகு சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் நம்முடைய சைவம், தமிழ், நம்முடைய சோழர்குல வீரம், இதையெல்லாம் பறைசாற்றி இருக்கிறது. என்ன இதில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மத்தியிலே அப்போ பல ராஜ்யங்கள் இருந்தது, அவர்களுக்கிடையே இருந்த ஒரு மோதலை, பகைமையை இந்த கதை மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள். உண்மையில் வரலாற்றில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் எல்லா மன்னர்களுமே சிவபக்தர்களாக, பெருமாள் பக்தர்களாக ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். மக்கள் நலம் பேணுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு மன்னன் கட்டிய ஒரு அணைக்கட்டை அடுத்த படையெடுப்பின் போது இடிக்கலை. இப்போ மிலேச்சர்களுடைய படையெடுப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதிலும் மக்கள் நலம் பேணுவதிலும் நம்முடைய நாகரீகம் பண்பாட்டை உலகெங்கிலும் எடுத்துச் செல்வதிலும் இந்த மூன்று மன்னர்களுமே பல நேரங்களிலே இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அது நம்முடைய பன்னிரு திருமுறைகளிலே, நம்முடைய பாசுரங்களிலே அத்தகைய காட்சிகளை காண முடியும். சேரமான் பெருமாள் அவர் தலைச்சிறந்த ஒரு சிவபக்தராகவும் இருந்திருக்கிறார். அதே போல தான் நம்முடைய மதுரையிலே கூன்பாண்டியனுடைய ஆட்சி, அந்த கூன்பாண்டியனுடைய ஆட்சியிலே அங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார், அதே போல் மன்னிக்கணும், நம்முடைய திருஞான சம்பந்தர் அங்கே சென்று மீண்டும் சைவத்தை நிலைநாட்டுகிறார். அந்த இடத்திற்கு நம்முடைய முடியுடை மூவேந்தர்களும் வந்து அங்கே மதுரையிலே தரிசனம் செய்திருக்கிறார்கள், திருப்பணி செய்திருக்கிறார்கள், நீர்நிலைகளை மேம்படுத்தி இருக்கிறார்கள், கலை கலாச்சாரங்களை வளர்த்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒன்றுபட்டு அவர்கள் வெகு சிறப்பாக நம்முடைய நாட்டிலே, இது சோழருடைய ஆட்சிங்கிறது ஒரு பொற்கால ஆட்சி, அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே பணக்கார நாடு எதுன்னா நம்முடைய சோழ நாடு தான். 30,000 சிவாலயங்களை கட்டியிருக்கிறாங்க, மிகப்பெரிய கடற்படை. அதனால் நம்முடைய இந்த மாட்சிமையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவலை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகளை வரவேற்பு தெரிவித்தது. சார், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சா, மேகதாதான கேட்ட 9,000 கோடி ஒதுக்கு, மிகப்பெரிய அநீதி. அதை எப்படி இங்கே இருக்கக்கூடிய திமுக போன்ற கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் வந்து 9,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதை கண்டிக்க வேண்டும். இங்கே இருக்கிற காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸுடைய நிலைப்பாடு அதுவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கணும். அதை வெளிப்படுத்தணும் இல்லையா, அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழர் நலன் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இதை காங்கிரசினுடைய இந்த பிரிவினைக்கு துணை போகின்ற, தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இருக்கின்ற, நீதிமன்றத்திற்கு எதிராக இந்த தேர்தல் வாக்குறுதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், இன்னும் கர்நாடகத்திலே தேசிய ஒருமைப்பாட்டை விரும்புகின்ற அத்தனை பேருமே சேர்ந்து
இந்த கருத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பஜ்ரங் அமைப்பை அவங்க பல முறை தடை பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆன்மீக அமைப்பு. பஜ்ரங் தள் என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இளைஞர்கள் மத்தியிலே ஒழுக்கத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பக்தியை பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு. அதான் அங்கே இருக்கிற விஸ்வ இந்து பரிஷத் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இப்படியான ஒரு வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது என்பதை எதிர்த்து அவர்கள் அவங்களுடைய அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பஜ்ரங் தள்ளெல்லாம் தடை பண்ண முடியாது, அதெல்லாம் சும்மா கற்பனை, ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். கேரளா ஸ்டோரி திரைப்படம், அதற்கு நாங்கள் வந்து வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அது சில உண்மைகளை பேசுகிறது. எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் வந்து காஷ்மீரிலே ஹிந்துக்கள் எந்த அளவிற்கு ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் சொந்த மண்ணிலே இருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு நடந்து கொண்டிருப்பது. அதே மாதிரி தான் அதெல்லாம் அன்றைக்கு வந்து மறக்கடிக்கப்பட்டது. அதை காஷ்மீர் ஃபைல்ஸாக அதை வெளிக்கொண்டு வந்தாங்க. இந்த கேரளாவிலிருந்து கடந்த 20-25 ஆண்டுகளாக கேரளத்திலே அங்கிருந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு சென்றவர்கள், அங்கிருந்து சர்வதேச அளவிலே இயங்கக்கூடிய மதவெறி அமைப்புகள் அதிலே சென்று உறுப்பினர்களாக பணியாற்றியவர்கள் அதிகம். அதனால தான் வந்து இந்த அதில் எந்த அளவுக்கு முஸ்லீம் பெண்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்தவ பெண்கள், எந்த அளவுக்கு மலையாளி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஒரு கதையாக எடுத்திருக்கிறாங்க. அதை வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகள், இந்த எஸ்டிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள், அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள், அவங்களுக்கு ஆதரவாக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, திமுக போன்ற அமைப்புகளும் சேர்ந்துக்கிட்டு, இவன் இப்போல்லாம் படைப்புரிமை இல்லையா, இப்போல்லாம் கருத்துரிமை இல்லையா, என்ன இந்த புர்கா படம் அல்லது வேறு இன்னொரு படம், இப்போ இந்த கேரளா ஃபைல்ஸ், இதெல்லாம் ஓடுனா மக்கள் மத்தியில் அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஏன் இந்த கருத்துரிமை காவலர்லாம் அமைதியாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கேரளா ஃபைல்ஸ் அது வந்து இந்த கேரளா ஸ்டோரிங்கிற அந்த படத்துக்கு வந்து நம்முடைய சினிமா தணிக்கை அவங்க வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. உச்சநீதிமன்றமும் மிக தெளிவாக செஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் இங்கே ஏற்றுக்க முடியாது, அதனால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகுங்க, ஃபிலிம் போர்டு அதுக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுத்துருங்க, அதை அணுகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டுமே பார்த்துட்டு உங்கள் மாற்று கருத்தை சொல்லுங்கள், அதில் இருக்கிறது பொய்யுன்னா பொய்யுன்னு சொல்லுங்கள். படமே ரிலீஸ் ஆகக்கூடாது, ரிலீஸ் ஆனால் கலவரம் வெடிக்கும்னு மிரட்டினா ஏன் அப்போ நம்ம வந்து மாற்று கருத்து உள்ளவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணவே கூடாதா? ஏன் அயலின்னு ஒரு படம் எடுத்தீங்க, அதில் நாங்கள் ஏதாவது சொன்னோமா? எத்தனையோ சினிமா படங்கள் இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்தி என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மதவெறி சக்திகள் கமலஹாசனையே மிரட்டி நான் ஊற விட்டே போகிறேன்னு சொல்ல வச்ச சக்திகள் இவங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அதே மாதிரி துப்பாக்கின்னு ஒரு படம், நம்முடைய ஜோசப் விஜய் நடித்த படம், அந்த படத்துக்கும் வந்து அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்குகள் மேலே தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசி அந்த சம்மந்தப்பட்ட காட்சிகளை நீக்கி தான் அந்த படத்தை திரையிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படத்துக்கு, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்துக்கு நாங்கள் வந்து கொளுத்துவோம், அடிப்போம், கலவரம் வெடிக்கும்னு மிரட்டி இதை தடை செய்ய நினைப்பது என்பது அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. கேரளா ஸ்டோரி படம் வரட்டும், ஏன் இப்போ உங்களுக்கெல்லாம் ஏன் இப்போல்லாம் கருத்துரிமை பற்றியெல்லாம் வேறு படைப்புரிமை, இந்த சினிமாவில் வந்து எங்களுக்கு கருத்து சொல்ல சுதந்திரம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே வெற்றி மாறன் இவங்கெல்லாம், ஏன் அவங்கெல்லாம் இப்போ இன்னும் பெண்ணியவாதிகள்லாம் ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு தெரியல. அதனால அவங்கெல்லாம் வரட்டும், பார்க்கட்டும், பேசட்டும், கருத்து சொல்லட்டும், நாங்கள் இந்த படத்தை வரவேற்கிறோம். முதல்வர் எதிர்ப்பாரு, அவருக்கு முஸ்லீம்கள் ஓட்டு வேணும், அவருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கும் எப்பொழுதுமே ஒரு கூட்டு உண்டு. அதனால அவர் சொல்லுவார், அவரு கேரளால சபரிமலைக்கு பெண்கள் போறது குறித்து அவரு கேரளால வந்து இன்னொரு படம் எடுத்தார், டேம் 1999, என்னன்னு முல்லை பெரியார் டேம் இடிஞ்சு கொடுக்குற மாதிரி எல்லாம் காட்சியெல்லாம் எடுத்தாங்க. கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கும் இஸ்லாமிய பிரிவினைவாதத்திற்கும் இஸ்லாமிய நல்லவங்களுக்கு துணை போக மாட்டாங்க. அப்துல் கலாமா இருக்கிற நல்லவங்களை ஆதரிக்க மாட்டாங்க, அவங்க இந்த மாதிரி பயங்கரவாதிகளை ஆதரிப்பார்கள். இப்பவும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கேரள முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிப்பதிலே ஆச்சரியம் இல்லை. பாஜக தலைவர் பேச வேண்டியதெல்லாம் தமிழக ஆளுநர் பேசுவது அது ரொம்ப தவறான ஒன்று. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அரசியல் பேசுவார், ஆளுநர் இந்த அரசியல் சாசனம் இந்திய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தக்கூடியது, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக திராவிட மாடல் செயல்படுகிறது, ஒன்றியம்னு முதல்ல கூப்பிடுறதே தப்பு ஆச்சுங்களா. அதனால ஆளுநர் மிகச்சரியாக அவருடைய கடமையை செய்து வருகிறார், விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அவருக்கு பல்வேறு விதமான நிர்பந்தங்களை
திராவிட முன்னேற்ற கழக அரசும் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி அவர் அரசியல் சாசனப்படி தன்னுடைய கருத்தை தன்னுடைய கடமையை செய்து வருகிறார். ஒரு சார்பா இல்ல, இல்ல அவர் தேசியத்தின் சார்பாக பேசுகிறார். அவர் எந்த சார்பும் இல்ல. திராவிட மாடல் காலாவதி ஆயிட்டுன்னு சொன்னார். திராவிட மாடல் காலாவதி ஆயிடுச்சு, அவங்க வீட்லயே காலாவதி ஆயிடுச்சு. துர்காமா எல்லாம் நல்லா சிறப்பா கோயிலுக்கு போறாங்க. சபரிசன் திரும்பவும் அவர் வந்து பாதுகாக்கப்படணும், அவங்க மகன் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதுல இருந்தெல்லாம் அவங்க விடுபடணும், யாகமெல்லாம் பண்றாங்களே, இதுதான் திராவிட மாடலா? ஆளுநர் தமிழ்நாட்டை தேசிய நீரோட்டத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டில் பிரிவினை சக்தி, ஊழல் சக்தி, தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சக்திகள், இது வீழ வேண்டும் என்று ஆளுநர் நினைக்கிறார். அவர் ஆளுநரும் அவர் அப்படிதான் நினைக்கணும். அது நல்ல அயோத்தி திரைப்படம் பாத்தீங்களா? அயோத்தி திரைப்படம் பாக்கலையே? பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்றேன். இன்னும் பாக்கல. நன்றி, வணக்கம்ப்பா.